தமிழ் பேசி தமிழில் இருந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதவனி நண்பான வணக்கங்கள். டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏவுக்கான அந்த மெயின்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் படிக்கலாம் அப்படிங்கிறான சேஃப் ஜோன் வந்து போட்டோம், ஓகேங்களா? ஆனால் வந்து கள நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் கிட்டதே தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய தகவல்களை வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஓகேங்களா? உங்களுடைய பெயர், பாலினம், விருப்ப மொழி, நீங்கள் பிஎஸ்டிஎம்மா இல்லையா, ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கா, நீங்கள் தமிழில் எவ்வளோ எடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கணிதத்தில் எவ்வளோ எடுத்தீங்க, அதுக்கப்புறம் பொது அறிவில் எவ்வளோ எடுத்தீங்க, இல்லை பொது ஆங்கிலத்தில் எவ்வளோ எடுத்தீங்க. ஸோ இதை போட்டுட்டு டோட்டல் மார்க்ஸ் போடுறீங்க. ஸோ இதை வச்சு நம்மளுடைய ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டு ஜென்ரல் தமிழுக்கு அதிகமாக வந்திருக்கா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அதிகமாக வந்திருக்கா, ஸோ எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்க, ரேஞ்ச் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 1 வீக், ஓகேங்களா? கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வந்து அடுத்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் வடிவத்தில் இல்லை பிடிஎஃப் வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து நான் திருப்பி கொடுக்குறேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து வீட்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபார்ம்ஸை வந்து உங்களுடைய குரூப் 2 நண்பர்களுக்கு, குரூப் 2 தேர்வு எழுதினவங்களுக்கு அனுப்புங்க. சரியான தகவலை கொடுங்க. நன்றி, வணக்கம்.